டைரி 2020 இன்னைக்கு சொல்ல தவிக்கும் ஒரு காதல், தன்னுடைய மனசில் இருக்கிற காதலை சொல்ல முடியாமல் தவிக்கும் அந்த நிமிடங்கள், அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். காதலே இல்லாத காதல், என்னடா இது ஓமை கடவுளை படத்தில் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு தோணலாம். கேள்வின் உங்களுக்கு கேட்கவே வித்தியாசமாக கூட இருக்கலாம். என் காதலை பற்றி ஃபுல்லாக சொல்ல சொல்ல தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் புரியும் கேள்வின். அண்ட் பெதவே நான் ராதி அப்படின்னு அவங்க சொல்ல தவிக்கும் காதலை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க ராதி. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட தெரியாமல் ஸ்டார்ட் ஆன ஒரு லவ் கேள்வி. லவ்னு சொல்லிட முடியாத ஒரு புது விதமான உணர்வு எங்களுக்குள்ள கேள்வி. வாழ்க்கையில் நான் நிறைய ஏமாற்றங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய தோல்விகள். அதுக்கப்புறம் வாழ்க்கை ஒரு மாதிரி போயிடுச்சு கேள்வி. தனிமையை தெரிந்த அந்த நாட்கள் ஒரு மாதிரி, நம்ம வாழ்க்கை போகும் இல்லையா, என்னடா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் கேள்வின் எனக்கான ஒரு சந்தோஷத்தை எனக்கானவரை நான் கண்டுபிடிச்சேன். நானாக தேடி போகல கேள்வின், அது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதான் அவரை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. அவர் பேர் மனோஜ். நான் அவங்கள மேங்கோன்னு தான் செல்லமாக கூப்பிடுவேன் கேள்வின். அப்படியே பழகிடுச்சு. இது வெறும் சோஷியல் மீடியாவில் இருந்து ஸ்டார்ட் ஆன ஒரு உறவு தான் கேள்வின். எப்போடா நேராக பார்க்க போகிறோம் அப்படின்னு ஏங்குற அந்த ஏக்கம், அந்த உணர்வில் இருக்கிற ஒரு மாதிரியான வலி, அதை நாங்கள் ரெண்டு பேருமே தினமும் உணர்கிறோம் கேள்வின். ஆக்சுவலி சொல்லணுன்னா அந்த உணர்வை நாங்கள் ரசிக்கிறோம். என்னடா இவ ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு வேறு ஏதோ சொல்லிகிட்ருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை கேள்வின், இதுதான் நான் சொல்ல வந்தது. ஆமாம் கேள்வின், ஆன்லைனில் கிடைச்ச ஒரு உறவு தான் மேங்கோ. தினமும் சாட் பண்ணுவோம், நிறைய பேசுவோம், அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம் கேள்வின், நிறைய பேசுவோம். டே டு டே லைஃப், டே டு டே நியூஸ், இதை பற்றிலாம் நிறைய பேசுவோம் கேள்வின். அப்புறம் ஒரு நாள் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கேள்வின் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லும்போது. நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம். எங்களுக்குள்ளே இது நட்பாக தான் போயிட்டு இருந்துச்சு கேள்வின். ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிக்கிட்டதே இல்லை, யோசிச்சது கூட இல்லைன்னு சொல்லலாம். இந்த உறவை பற்றி பெருசாக யாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லிக்கிட்டதும் இல்லை, பகிர்ந்துக்கிட்டதும் இல்லை. எங்களுக்கே இது ஒரு புது விதமான ஒரு உணர்வாக தான் இருக்குது கேள்வின். எங்கள் ரெண்டு பேருமே சோஷியல் மீடியாவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் பெருசாக எங்களுக்கு அவங்க மேலே பெரிய உடன்பாடு ஒன்றும் இல்லை கேள்வின். ஏன்னா நேராக பார்த்து பேசி பழகிற உறவுகளே இன்றைக்கி நிலைக்கிறது இல்லை இல்லையா. அதனால் இந்த உறவுகள் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது கேள்வின். எப்படி ஒருத்தரை ஆன்லைனில் அதுவும் ட்ரூவாக ஓப்பன் ஹார்ட்டடாக எனக்கு கிடைச்சாரு கேள்வின். ஆன்லைனில் பேசி பழகிற எல்லா உறவுகளுமே வருவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் அது பொய்ன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு அவங்களும் அவங்களுக்கு நானும் கிடைச்சது கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு தான் சொல்லணும் கேள்வின். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் ஓப்பனாக லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டதே இல்லை, ஆனால் விட்டு கொடுத்துக்கவே மாட்டேன் கேள்வின். நாங்கள் ரெண்டு பேருமே பேசும்போதுலேருந்து எப்படா பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த உணர்வு இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே சொல்லுங்களேன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க கூட பேசிகிட்டே இருக்கும்போது அவங்கள எப்படா பார்க்க போகிறோன்ற அந்த உணர்வு, அதை நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் கேள்வின். எப்படி இதெல்லாம் ஆன்லைனில் சொல்கிறது அப்படின்னு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது கேள்வின். அதான் எப்படா நேரில் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கேன். இதில் இந்த லாக்டவுன் குவாரண்டைன் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடுது கேள்வின். இதெல்லாம் என்னுடைய உணர்வுகளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தவிப்பை இன்னும் அதிகமாக்குது கேள்வின். எப்போ முடியும்னு தெரியல கேள்வின், சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது. எப்போ தான் பார்க்க போகிறோமோ அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு கேள்வின். அதை கரெக்டாக வார்த்தைகளால் சொல்ல தெரியல. தினமும் காலையில் எழுந்ததுமே அவங்க ஒரு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அந்த ஃபீல் அப்படி இருக்கும் கேள்வின். லவ் பண்ணுற நிறைய பேருக்கு அந்த உணர்வு தெரியும், கண்டிப்பாக புரியும் கேள்வின். ஆனால் இது லவ்னு மட்டும் சொல்லிட முடியாது, ஒரு மாதிரியான ஃபீல் கேள்வின். நானே நிறைய லவ் ஸ்டோரி இப்படி கேள்விப்பட்டிருக்கேன் கேள்வின். எப்படி தான் ஆன்லைனில் பார்த்து லவ் பண்ணி பேசி அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் அப்படி லவ்வில் நம்மனதே கிடையாது கேள்வின். ஆனால் அதே லவ் என்னுடைய லைஃப்பில், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது தான் கேள்வின் அதோட அந்த அர்த்தங்கள் உணர்வுகளோடு புரியுது எனக்கு. என் மேங்கோ அவங்க கிட்ட பிடிச்சதே ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளிசிட்டி அவங்க எல்லாமே இருக்கு அவங்கக்கிட்ட. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க கேள்வின், ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப ஜாலியான ஒரு சந்தோஷமான கேரக்டர் கேள்வின். நல்ல ஹெல்பிங் மைண்டடும் கூட. அவங்களுக்கு ஒரு வேளை அவங்க என்னுடைய வாழ்க்கையில் கிடைச்சா நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும் கேள்வின். இவங்களுக்காக எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு தோணுது, தெரியல. எப்போ என் காதில் என் மனசில் தேக்கி வச்சிருக்க அந்த ஆசைகளை அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு வேளை சொன்னால் ஏற்றுப்பாங்களான்னு கூட தெரியல கேள்வின். எனக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீல் அவங்களுக்குள்ளேயும் வந்து இருக்கும்ல அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் அதுக்கான பதில்
நான் எப்போ மீட் பண்ணுறோமோ அப்போ தான் தெரியும் கல்வி. எப்படி அவங்கள மீட் பண்ண போகிறோம், எப்படி என் காதல் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன், பார்க்குறப்போ என்னெல்லாம் பேசலாம், இதெல்லாம் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்கிற ஒரு விஷயம் கேள்வின். தினமும் கனவுல கூட இதுதான் கேள்வின். அவங்கள பற்றி தான், அவங்கள பற்றின நினைவுகள் தான் ஓடிட்டே இருக்கும். அவங்கள மீட் பண்ணுற மாதிரி, பேசுகிற மாதிரி, இதே தான் எனக்குள்ளே ஓடிட்டே இருக்குது கேள்வின். கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறது எல்லாமே இதுதான் கேள்வின். அவங்கள சீக்கிரம் பார்க்கணும், பேசணும். நிறைய தோல்விகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது கேள்வின், இருந்திருக்கு. இந்த வாழ்க்கையை வாழ முடியுமான்னு நிறைய கேள்விகள் எனக்குள்ளே இருந்திருக்கு. தைரியத்தை இழந்த நிலையில் நான் இருந்திருக்கேன் கேள்வின். மேங்கோ வாழ்க்கையில் வந்தாங்க, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இனி தைரியமாக இருக்கணும், எது நடந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே வந்துச்சு கேள்வின். எனக்கு மேங்கோ நிறையா அட்வைஸ் பண்ணுவாங்க கேள்வின், அவ்வளோ பாசம் என் மேலே, நிறைய ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க கேள்வின். மனசுக்கு ஒரு மாதிரி தைரியம், ஒரு மாதிரி நம்பிக்கை கிடைக்கும் இல்லையா ஒரு சிலர்கிட்ட பேசும்போது. ஸோ அந்த தைரியமும் அந்த நம்பிக்கையும் இவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கு கிடைக்கும் கேள்வின். ஆனால் ஒரு டைம் கூட லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது இல்லை, நானும் நிறைய டைம் அவங்களே சொல்லிடுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கேன் கேள்வின். ஓப்பனாக கேட்டது இல்லை அவங்கக்கிட்ட, என்ன லவ் பண்ணுறீங்களா, எனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க தைரியமும் இல்லை கேள்வின். எனக்கு நான் எய்த காதலே இல்லாத காதல் அப்படின்னு சொன்னேன், உங்களுக்கு புரியுதா கேள்வின்? ஏதாச்சும் இது லவ் தானா, இது லவ் தானான்னு எனக்கே தெரியல கேள்வின். இதை நான் எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு கூட எனக்கு தெரியல. அப்படியே போயிட்டுருக்கு என் வாழ்க்கை, என்னுடைய காதல். எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியல கேள்வின். அவங்கள என் மேங்கோவை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் மீட் பண்ணணும் கண்டிப்பாக, மீட் பண்ணால் தான் எல்லாத்துக்கான ஒரு பதில் கிடைக்கும் கேள்வின். கண்டிப்பாக நாங்கள் மீட் பண்ணி சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸையும் நான் எதிர்பார்க்குறேன் கேள்வின் அப்படின்னு அவங்க மனசில் இருக்கிற அந்த ஏக்கங்களை, நினைவுகளை சொல்லி முடித்தாங்க ராதி. கவலைப்படாதீங்க ராதி, இதை கேட்குற எல்லாருடைய வாழ்த்துக்களும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். சீக்கிரமாக நீங்கள் மீட் பண்ணுவீங்க உங்கள் மேங்கோவை. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இது காதலான்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க, பட் இது காதல்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். நான் வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் தோல்விகள் நிறையவே நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் இந்த ஆசைகள் வந்து அந்த தோல்விகள் கற்றுக் கொடுத்த அனுபவங்களை அழிச்சிரும். ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ராதி. எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அது நடக்கலை கிடைக்கல அப்படிங்கும்போது மனசு டக்குன்னு ஏற்றுக்காது இல்லையா. ஸோ நடக்கும் வாழ்க்கையில், லவ்வில் மட்டும் இல்லை, எதையிலுமே நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்கள் ஆசைப்படுற வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் சரியா. இதே போல் கேட்டுட்ருக்க நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மறக்க முடியாத நினைவுகளை எங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஜய் கால்வின் அஃபீஷியல் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு எழுதி அனுப்பலாம். டைப் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆடியோவை கூட அனுப்பலாம். இந்த டைரி 2020 பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. நான் ஆஜய் கால்வின் டைரி 2020க்காக.